வேலூர் அருகே சுங்க கட்டணம் செலுத்த மறுத்து வல்லம் சுங்கச்சாவடி ஊழியர்களை திமுகவினர் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு டிசி குப்பம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் மணிமாறன். திமுக பிரமுகரான இவர் தனது காரில் ஆரணிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வேலூருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வல்லம் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியை கடக்கும்போது இவருடைய காரை நிறுத்திய சுங்கச்சாவடி ஊழியர்கள் கட்டணம் கேட்டுள்ளனர். ஆனால் மணிமாறன் மற்றும் அவருடன் காரில் வந்தவர்கள் கட்டணம் செலுத்த முடியாது என கூறி சுங்கச்சாவடி ஊழியர்களை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.